Hi, welcome to MoneyControl Tamil. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ட்ரேட் செட்டப் ஃபார் வெட்னஸ்டே. ஷேர் மார்க்கெட் ஓப்பனிங் பெல்லுக்கு முன்னே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய 15 விஷயங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி 17,336 மற்றும் 17,308 மற்றும் 17,264 இல் ஆதரவை பெறலாம் என்று பிவோட் அட்டவணைகள் குறிப்பிடுகின்றன. குறியீடானது முன்னேறினால் 17,424 என்பது ஆரம்ப முக்கிய எதிர்ப்பு நிலையாக இருக்கும். அதைத் தொடர்ந்து 17,451 மற்றும் 17,495. பேங்க் நிஃப்டி மேலும் 204 புள்ளிகள் உயர்ந்து 40,813 ஆகஸ்ட் உயர்ந்தது மற்றும் தினசரி காலக்கெடுவில் ஒரு நேர்த்தியான கைண்டல் ஸ்டிக் வடிவத்தை உருவாக்கியது. நீண்ட குறைந்த நிலையுடன் வாங்குதல் குறைந்த மட்டங்களில் காணப்பட்டது. கடந்த சில நாட்களாக பேங்க் நிஃப்டி நிஃப்டியை விட சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் என்பிசி சந்திப்புக்கு முன்னதாக வர்த்தகர்கள் குறைவாக இருந்ததால் இந்த வாரம் கட்டுப்படுத்தப்பட்ட நேர்மறையுடன் தொடங்கியது. தி கூறினார். குறியீட்டு எண் 40,000 மேல் இருக்கும் வரை இந்த போக்கு நேர்மறையாக இருக்கும் என்று அவர் கருதுகிறார். உயர் இறுதியில் உடனடி எதிர்ப்பு 41,000 தெரியும். மேலும் 41,000 மேல் குறியீடு குறுகிய காலத்தில் 42,000 நோக்கி நகரக்கூடும் என்றார். பேங்க் நிஃப்டி பிவோட் சார்களின்படி 40,613 மற்றும் 40,537 மற்றும் 40,414 இல் ஆதரவை பெறலாம். முக்கிய எதிர்ப்பு நிலைகள் 40,858 பின்னர் 40,934 மற்றும் 41,057 ஆகஸ்ட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச அழைப்பு திறந்த வட்டி ஒய் 17,700 வேலைநிறுத்தத்தில் இருந்தது. 92.91 லட்சம் ஒப்பந்தங்கள். வரும் அமர்வுகளில் நிஃப்டிக்கு இது ஒரு முக்கியமான மட்டமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 77.41 லட்சம் ஒப்பந்தங்கள் மற்றும் 17,600 வேலைநிறுத்தங்களை உள்ளடக்கிய 17,500 வேலைநிறுத்தங்கள் 71.34 லட்சத்திற்கும் அதிகமான ஒப்பந்தங்களுடன் அழைப்பு எழுத்து 17,700 வேலைநிறுத்தங்களில் காணப்பட்டது. இது 28.63 லட்சம் ஒப்பந்தங்களை சேர்த்தது. அதைத் தொடர்ந்து 17,500 வேலைநிறுத்தங்கள் 20.91 லட்சம் ஒப்பந்தங்களை குவித்தது. 19.56 லட்சம் ஒப்பந்தங்களுடன் 17,600 வேலைநிறுத்தங்கள் 17,300 வேலைநிறுத்தங்கள் 6.83 லட்சம் ஒப்பந்தங்களை நீக்கியது. அதைத் தொடர்ந்து 17,200 வேலைநிறுத்தங்கள் 6.8 லட்சம் ஒப்பந்தங்கள் பின்னர் 17,000 வேலைநிறுத்தங்கள் இது 3.11 லட்சம் ஒப்பந்தங்களை நீக்கியது. 89.94 லட்சம் ஒப்பந்தங்களுடன் 17,000 வேலைநிறுத்தத்தில் அதிகபட்ச திறந்த வட்டி இருந்தது. இது வரும் அமர்வில் ஆதரவாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 66.44 லட்சம் ஒப்பந்தங்களை உள்ளடக்கிய 17,200 வேலைநிறுத்தம் 63.82 லட்சம் ஒப்பந்தங்கள் உள்ள 17,300 வேலைநிறுத்தம் 17,400 வேலைநிறுத்தங்களில் புட்ரேட்டிங் காணப்பட்டது. இது 26.41 லட்சம் ஒப்பந்தங்களை சேர்த்தது. அதைத் தொடர்ந்து 17,100 வேலைநிறுத்தங்கள் 12.36 லட்சம் ஒப்பந்தங்களை சேர்த்தது. 16,700 வேலைநிறுத்தங்கள் 9.06 லட்சம் ஒப்பந்தங்கள் சேர்க்கப்பட்டன. 16,500 வேலைநிறுத்தங்கள் 7.24 லட்சம் ஒப்பந்தங்கள் 16,300 வேலைநிறுத்தங்கள் 6.97 லட்சம் ஒப்பந்தங்கள் மற்றும் 16,400 வேலைநிறுத்தங்கள் 6.3 லட்சம் ஒப்பந்தங்களை கைவிடுதல் ஆகியவற்றை பார்த்தோம். அதிக டெலிவரி சதவீதம் முதலீட்டாளர்கள் பங்குகளில் ஆர்வம் காட்டுவதாக கூறுகிறது. டாபர் இந்தியா, ஐசிசி லோம்பார் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனம், எசாரித், பெட்ரோனெட் எல்என்ஜி மற்றும் பிரிட்டானியா இன்ஸ்ட்ரீஸ் போன்றவற்றில் அதிக டெலிவரி காணப்பட்டது. திறந்த வட்டி ஒய் மற்றும் விலை அதிகரிப்பு பொதுவாக நீண்ட நிலைகளின் உருவாக்கத்தை குறிக்கிறது. ஒய் சதவீதத்தின் அடிப்படையில் பல்ராம்பூர் சினி மில்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஓஎன்ஜிசி, ஜிமார் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் மாருதி சுசுகி இந்தியா உள்ளிட்ட 77 பங்குகளை நீண்ட பில்ட்அப் பட்டியலில் பார்த்துள்ளோம். ஒய் மற்றும் விலையில் ஏற்படும் சரிவு பொதுவாக நீண்ட கால இடைவெளியை குறிக்கிறது. ஒய் சதவீதத்தின் அடிப்படையில் அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ், ஏபிபி இந்தியா, இந்தியாமார் இந்தர்மயேஷ் மற்றும் ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் உள்ளிட்ட 18 பங்குகள் நீண்ட காலமாக சரிவை சந்தித்தன. ஒய்யின் அதிகரிப்பு மற்றும் விலை குறைப்பு குறுகிய நிலைகளின் உருவாக்கத்தை குறிக்கிறது. ஒய் சதவீதத்தின் அடிப்படையில் மகாநகர் கேஸ், தீபக் நைட்ரேட், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், அப்பல்லோ மருத்துவமனைகள் மற்றும் பிஎச்ஐஎல் உள்ளிட்ட 40 பங்குகள் குறைந்த வளர்ச்சியைக் கண்டன. விலை அதிகரிப்புடன் ஒய் குறைவது ஷார்க் கவரிங் என்பதற்கான அறிகுறியாகும். ஒய் சதவீதத்தின் அடிப்படையில் 54 பங்குகள் ஷார்க் கவரிங் பட்டியலில் இருந்தன. இதில் கோல் இந்தியா, வேர்போல், அஷர் மோட்டார்ஸ், பிர்லாசாப் மற்றும் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகியவை அடங்கும்.
மனக்சியா ட்ரீம் அச்சீவர் கன்சல்டென்சி சர்வீசேஜ் நிறுவனத்தில் 500,000 ஈக்விட்டி பங்குகளை திறந்த சந்தை பரிவர்த்தனைகள் மூலம் ஒரு பங்கின் சராசரி விலை 112.41 ரூபாய்க்கு வாங்கியது. இருப்பினும் பஜாஜ் பைனான்ஸ் 3.6 லட்சம் பங்குகளை ஒரு பங்கின் சராசரி விலை 11.24 வித்தது. உதய் சிவகுமார் இன்ப்ரா நியோமில் கார்ப்பரேட் அட்வைசரி நிறுவனம் 4.87 லட்சம் பங்குகளை சராசரியாக ஒரு பங்கின் விலை 30 ரூபாய்க்கு வாங்கியுள்ளது. டாடா மோட்டார்ஸ், விண்ட்லாஸ், பயோடெக், பிவிஆர், இண்டசெண்ட் பேங்க், சவுத் இண்டியன் பேங்க், என்பிசிசி இந்தியா, ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, எம்அண்ட்எம் ஃபைனான்சியல் சர்வீசஸ், ஃபெடரல் பேங்க், மரிக்கோ. வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் எப்பை 321.93 ரூபாய் கோடி மதிப்புள்ள பங்குகளை வாங்கியுள்ளனர். அதே சமயம் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் டிஐ April 3 328.24 கோடி மதிப்பிலான பங்குகளை விற்றதாக தேசிய பங்குச் சந்தையின் தற்காலிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய பங்குச் சந்தை ஏப்ரலைந்து ஆம் தேதிக்கான அதன் ஏப்போ தடை பட்டியலில் எந்த பங்கையும் சேர்க்கவில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க.